Good morning to all of you. Today we can learn types of partnership. What are the various types of partnership? Partnership is pala type partnership na enna adala namba paathom illaya adhu various types of partnership enna appdinu adhu partnership types of partnership nu kuduthiruva paarga. First one, partnership at will. அவங்க சொந்த இஷ்டப்படியே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணது பாருங்க. பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் டு கேரி ஆன் பிசினஸ் ஃபார் அன் அன்டிஃபைன்டு பீரியட் இஸ் கால்டு பார்ட்னர்ஷிப் அட் பில். அன்டிஃபைன்டு பீரியடு, எத்தனை நாளைக்கு நம்மளுக்குள்ளே அந்த பார்ட்னர்ஷிப்பு இருக்கு அப்படின்னு அதில் டிஃபைன் பண்ணியிருக்க மாட்டாங்களா? அன்டிஃபைன்னா அதில் சொல்லியிருக்க மாட்டாங்களா? 5 வருஷத்துக்கு அப்படின்னா அதெல்லாம் வந்து பார்ட்னர்ஷிப் அட் வில் கிடையாது. அதில் சொல்லுவாங்க நம்ம வந்து பிஸ்னஸ் தொடங்கினா அதுலேருந்து வரக்கூடிய ப்ராஃபிட் லாஸ் நம்ம வந்து பிரிக்க போகிறேன் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்களா. இன் அதர்வேஸ் நோ டைம் லிமிட் இஸ் ஸ்பெசிஃபைடு ஃபார் கண்டினியூன்ஸ் ஆஃப் த ஃபேம். ஃபேம் எத்தனை நாளைக்கு கண்டினியூ ஆகும் அப்படின்றத பற்றி டைம் அதில் கொடுத்துருக்க மாட்டாங்க. இட் ஈஸ் டு பி டிசால்வ்டு வென் எ பார்ட்னர் கிவ்ஸ் நோட்டீஸ் ஆஃப் ஹிஸ் இன்டென்ஷன் டு டிசால்வ் த பார்ட்னர்ஷிப். எப்போ ஒரு பார்ட்னர் வந்து எனக்கு பார்ட்னராக கண்டினியூ பண்ணுறதுக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்களோ அது வரைக்கும் அந்த பார்ட்னர்ஷிப்பு கண்டினியூ ஆகும். திஸ் டைப் ஆஃப் பார்ட்னர்ஷிப் கண்டினியூஸ் இட்ஸ் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ் ஆஸ் லாங் ஆஸ் தெர் இஸ் மியூச்சுவல் கோஆப்ரேஷன் அண்ட் கான்ஃபிடென்ஸ். அவங்களுக்குள்ளே நல்ல கோஆப்ரேஷன் இருந்தால் ரொம்ப நாள் வரைக்கும், மெம்பர்ஸ்குள்ளே கான்ஃபிடென்ஸ் இருந்தால் ரொம்ப நாள் வரைக்கும் என்ன ஆகிடும், அது வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். இட் கம்ஸ் டு ஒன் அண்ட் அட் த வில் ஆஃப் எனி பார்ட்னர் ஆன் ஹிஸ் கிவிங் நோட்டீஸ். ஒரு நோட்டீஸ் கொடுத்துருந்தோம், எப்போ வில் வில்னா அவங்க இஷ்டப்படி எப்போ வேணாலும் நம்ம வந்து பார்ட்னர்ஷிப் வந்து டிசால்வ் பண்ணிக்கலாம். அதான் வில், வில்னா இஷ்டப்படி எப்போ உங்களுக்கு கண்டினியூ பண்ண வேணாம் அப்படின்னு நினைக்கிறோம் அந்த நேரத்தில் ஒரு நோட்டீஸ் கொடுத்துடணும். கிவிங் நோட்டீஸ் கொடுத்து நம்ம வந்து பார்ட்னர்ஷிப்பு என்ன ஆகிடலாம், அதுலேருந்து வெளியில் வந்துடலாம். அடுத்து பாருங்கள், பார்ட்னர்ஷிப் ஃபார் எ ஃபிக்ஸட் டைம். இதில் அந்த வேர்டிலே இருக்கு இல்லையா, சொல்லுவாங்க அட் த டைம் ஆஃப் ஃபார்மிங் த பார்ட்னர்ஷிப் அவங்க சொல்லுவாங்க வி ஆர் கோயிங் டு டூ த பிஸ்னஸ் ஃபார் 5 இயர்ஸ் ஒரு 2 இயர்ஸ் ஒரு 1 இயர் ஒரு 6 மந்த்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்களா. தான் ஃபிக்ஸட் பார்ட்னர்ஷிப் வேர் எ பார்ட்னர்ஷிப் ஃபீஸ் ஃபார்ம்டு ஃபார் எ டெஃபினிட் பீரியட் ஆஃப் டைம் திஸ் இஸ் நோன் ஆஸ் பார்ட்னர்ஷிப் ஃபார் எ ஃபிக்ஸட் டைம். அடுத்தது பாருங்கள், பர்டிகுலர் பார்ட்னர்ஷிப் வென் ஏ பார்ட்னர்ஷிப் இஸ் ஃபார்ம் டு கேரி ஆன் ஏ பர்டிகுலர் வெஞ்சர் ஒரு பிஸ்னஸ் ஆஃப் டெம்பரரி நேச்சர். அதாவது ஒரு பர்டிகுலர் வேலை முடிகிறதுக்காக மட்டும் அவங்களுக்குள்ள எக்ரிமெண்ட் போடுவாங்க. இல்லை இப்போ டெம்பரரி நேச்சர் அது வந்து உடனே டெம்பரரியாக இருக்கும், ஒரு கொஞ்சம் நாளைக்கு தான், 3 மாதத்துக்கோ 6 மாதத்துக்கோ ஒரு 1 வீக்குக்கோ அப்படி தான் இருக்கும். அதுக்கு வந்து பர்டிகுலர் பார்ட்னர்ஷிப்னு சொல்லுவாங்க. அந்த வேலை முடிஞ்சதும் அவங்களுக்குள்ள அந்த பார்ட்னர்ஷிப் டீடு வந்து டிசால்வ் ஆகிடும், அதுக்கப்புறம் கண்டினியூ ஆகாது. புரியுதுங்களா? அடுத்து பாருங்க, லிமிட்டட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப் LLP சொல்லுவாங்க. லிமிட்டட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப் இஸ் வெரி பாப்புலர் இன் த சர்வீஸ் செக்டர் அண்ட் இன் த ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ் அண்ட் சர்வீஸ் செக்டர். அதாவது சொல்லுவாங்க லிமிட்டட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப் அப்படின்னா சர்வீஸ் செக்டர்லும் ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ்ல இருந்து இது நம்ம பார்த்துருக்கோம். லிமிட்டட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப் மீன்ஸ் ஃபார் பேயிங் த டெப்ட்ஸ் ஆஃப் த ஃபர்ம் ஒன்லி த அசட்ஸ் ஆஃப் த பிஸ்னஸ் வில் பி யூட்டிலைஸ்ட் அண்ட் நாட் த பர்சனல் ப்ராப்பர்ட்டி. நம்ம பார்த்தோம் பிஸ்னஸில் நஷ்டம் வந்துச்சுன்னா பர்சனல் ப்ராப்பர்ட்டிலேருந்து கூட எடுத்து கொடுக்கணும்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. இதில் அப்படி கிடையாது. இந்த மாதிரி LLP நம்ம வந்து சேர்ந்துட்டாங்கன்னா அங்கே அவங்க இன்வெஸ்ட் பண்ண பணம் மட்டும்தான் நம்ம கையிலேருந்து போகும். நம்ம வீட்டில் சொந்த ப்ராப்பர்ட்டிலேருந்து நம்ம நஷ்டத்துக்கு பணம் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதுதான் வந்து லிமிட்டட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப்பு. புரிஞ்சிடுச்சிங்களா? இப்போ டைப்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஸ், பார்ட்னர்ஸ் வந்து பல டைப்பு பார்ட்னர்ஸ் இருக்குது. அது யார் யார்? ஃபர்ஸ்ட் ஒன் ஆக்டிவ் பார்ட்னர், பார்ட்னர் ஹூ டேக்ஸ் ஆக்டிவ் பார்ட் இன் த கண்டக்ட் ஆஃப் த பார்ட்னர்ஷிப். பிஸ்னஸில் வந்து ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணவங்க தான் ஆக்டிவ் பார்ட்னர்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்கள், ஸ்லீப்பிங் பார்ட்னர் ஓர் டோர்மெண்ட் பார்ட்னர். திஸ் பார்ட்னர் கான்ட்ரிபியூட் கேபிட்டல் அண்ட் ஷேர் இன் த ப்ராஃபிட்ஸ் அண்ட் லாசஸ் ஆஃப் த ஃபர்ம் பட் டஸ் நாட் டேக் பார்ட் இன் த மேனேஜ்மெண்ட் ஆஃப் த பிஸ்னஸ். இவர் வந்து பணம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, ப்ராஃபிட்டோட லாஸோட ஷேரும் கிடைக்கும், ஆனால் வந்து அவர் மேனேஜ்மெண்ட்லேயே இன்டர்ஃபியர் ஆக மாட்டாங்க. அதான் வந்து ஸ்லீப்பிங் பார்ட்னர். அவர் ஸ்லீப்பிங், அவர் தூங்கிட்டே இருப்பார், பிஸ்னஸுக்கு டைரெக்டாக வந்து இன்வால்வ் பண்ண மாட்டாங்க. அது பாருங்கள், நோமினல் பார்ட்னர். சச் பார்ட்னர் நெய்தர் கான்ட்ரிபியூட்ஸ் எனி கேபிட்டல் நார் ஹீ என்டர் டு மேனேஜ் த அஃபேர்ஸ் ஆஃப் த பிஸ்னஸ். ஹீஸ் லென்ஸ் ஹிஸ் நேம் டு த ஃபர்ம் பிகாஸ் ஆன் த ஸ்ட்ரென்த் ஆஃப் ஹிஸ் நேம் அண்ட் ரெப்புடேஷன். நல்ல பேர் போனவங்க என்ன செய்வாங்க, என்னோட பேர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, ஆனால் நான் பணமும் இன்வெஸ்ட் பண்ண மாட்டோம், நான் எந்த பிஸ்னஸுக்கும் வரமாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்காக? பிஸ்னஸை வந்து மக்கள்கிட்டேருந்து அட்ராக்ஷன் கிடைக்கிறதுக்காக செய்கிறது தான் அந்த என்னது நோமினல் பார்ட்னர் அப்படின்றவங்க. பட் ஹீ இஸ் லைபிள், ஹீ இஸ்
என்ன கொடுத்துருக்காரு, ஹவர் ஹீ இஸ் லைபிள் ஃபார் ஆல் த ஆக்ஸ் அண்ட் டெப்ஸ் ஆஃப் த ஃபர்ம் இஃப் ஹி வேர் ஏ ரியல் பார்ட்னர் தோ ஹி டஸ் நாட் கெட் எனி ஷேர் இன் த ஃபர்ம்ஸ் ப்ராஃபிட்லேருந்து எந்த ஷேரும் அவருக்கு கிடைக்க மாட்டாங்க. அது பாருங்க, ப்ராஃபிட் பார்ட்னரின் ப்ராஃபிட்ஸ் ஒன்லி, அதில் வேர்ல்டே இருக்குது. ப்ராஃபிட்ஸ் ஒன்லினா ப்ராஃபிட் மட்டும் கிடைக்கிறதுக்கு. என் எ பர்சன் ஜாயின்ஸ் எ ஃபர்ம் ஆஸ் எ பார்ட்னர் ஆன் ஏ கண்டிஷன் தட் ஹி என்டல் டு எ ஸ்பெசிஃபிக் ஷேர் ஆஃப் த ஃபர்ம்ஸ் ப்ராஃபிட் ஒன்லி. ஜாயின் பண்ணும்போதே சொல்லுவாங்களா, இந்த கம்பெனியில் வரக்கூடிய ப்ராஃபிட்லேருந்து ஒரு பங்கு எனக்கு தந்துடணும், ஆனால் நான் வந்து பிஸ்னஸுக்கு வர மாட்டேன், எந்த இதுலையும் உங்களை ஹெல்ப் பண்ண மாட்டேன், ஆனால் ப்ராஃபிட்லேருந்து ஒரு பங்கு எனக்கு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ட்னர்ஷிப்பில் சேருவாங்க. அதுவும் அவர் மேனேஜ்மெண்ட்டும் வரமாட்டாங்க பாருங்க, நோ டு நாட் டேக் பார்ட் இன் த மேனேஜ்மெண்ட் ஆஃப் த பிஸ்னஸ், எதிலும் வரமாட்டாங்க. அதுதான் வந்து ப்ராஃபிட் ஒன்லி பார்ட்னர், பார்ட்னர் பை எஸ்டாப்பல். இது எப்பவும் கேட்கணும் ஒரு கொஸ்டின், வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இன் கேஸ் எ பர்சன் ரெப்ரசன்ட்ஸ் ஹிம்செல்ஃப் ஹெர்செல்ஃப் பை வேர்ட்ஸ் ஆர் ஆக்ஷன் ஹி அலவுடு ஹிம் டு பி ரெப்ரசன்ட் ஆஸ் எ பார்ட்னர் ஆஃப் த ஃபர்ம். அவரோட ஆக்டிலிருந்து அவரோட நடவடிக்கையிலிருந்து அவர் அந்த கம்பெனியோட ஒரு பார்ட்னர் மாதிரியே நடந்துப்பாங்க. ஈவன் தோ ஹி இஸ் நாட் ஏ பார்ட்னர், அவர் பார்ட்னராகவே இருக்க மாட்டாங்க, ஆனால் அவர் நடக்கிறது அவர் செயலெல்லாம் பார்த்தோம்னா அவருக்கு அந்த கம்பெனியில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி காமிப்பாங்க. அந்த மாதிரி பார்ட்னர்ஸ் வந்து பார்ட்னர் பை எஸ்டாப்பர்னு சொல்லுவாங்க. சச்சு பார்ட்னர் கெனாட் டினை ஹிஸ் லைபிலிட்டிஸ் ஆஃப் அவுட் சைடு பார்ட்டி லென்ஸ் மணி டு த ஃபர்ம் சப்போஸிங் ஹிம் டு பி ஏ பார்ட்னர். அவர் ஒரு பார்ட்னர் நினச்சிட்டு வெளிமக்கள் வந்து இவருக்கு வந்து என்ன கொடுப்பாங்க, கம்பெனிக்கு பணம் கடன் கொடுப்பாங்க. அப்போ அந்த அவுட் சைடர்ஸுக்கு இவர் வந்து கெனாட் டினை ஹிஸ் லைபிலிட்டி, அவரும் ஒரு லைபிளான பர்சன் தான், அவுட் சைடர்ஸுக்கு பணம் கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுக்கறதுக்கு ரெடி வேண்ட ஏற்பாடு பண்ண வேண்டியது இவரோட பொறுப்பு தான். அதனால தான் சொல்லுவாங்க பார்ட்னர் பை எஸ்டாப், அது பார்ட்னர் பை ஹோல்டிங் அவுட். பென் ஏ பார்ட்னர் இஸ் டிக்ளேர்ட் ஆஸ் ஏ பார்ட்னர் ஹி டஸ் நாட் டினை ஹிஸ் this even after becoming aware of it because liable to the third party who lends money or credit to the firm on the basis of such a declaration. அதாவது வந்து person when a person declared as a partner, எல்லாரும் சொல்லுவாங்க ஒரு partner தான், ஆனா he does இவர் வந்து நான் இல்லை partner கிடையாது அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஆக்சுவலா ஒரு partner இருக்காது. he becomes liable to the third party. தேர்ட் பார்ட்டிக்கெல்லாம் அவர் லைபிளாக இருக்கும், ஆனால் ஹூ லென்ஸ் மணி ஆர் கிரெடிட் டு த ஃபர்ம் ஆன் த பேஸ் ஆஃப் சச் ஏ டிக்ளரேஷன். இந்த ஒரு டிக்ளரேஷன் மேலே, அதாவது இவர் பார்ட்னராக இருக்கிறதுனால நான் வந்து உங்களுக்கு பணம் தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தால் மட்டும்தான் அவர் வந்து அதுக்கு லைபிளாக இருப்பாங்க. அதான் பர்சன் இஸ் டிக்ளேர்ட் ஆஸ் ஏ பார்ட்னர் அண்ட் ஹி டஸ் நாட் டினை திஸ் ஈவன் ஆஃப்டர் பிகமிங் த அவேர் ஆஃப் இட். அவர் வந்து பார்ட்னர்னு மற்ற பார்த்தவங்கெல்லாம் சொல்லுவாங்க, ஆனால் வந்து அவர் வாய் திறந்து சொல்லிக்கவே மாட்டாங்களா. அடுத்து சீக்ரெட் பார்ட்னர். சீக்ரெட் பார்ட்னர் இஸ் ஒன் ஹூஸ் அசோசியேஷன் இஸ் நாட் நோன் டு த ஜென்ரல் மக்களுக்கு தெரியாது. சீக்ரெட்டாக பார்ட்னர்ஷிப் வச்சிருப்பாங்க. அதர் தான் திஸ் டிஸ்டிங்டிவ் ஃபீச்சர் ஹீ இஸ் லைக் ரெஸ்ட் ஆஃப் த பார்ட்னர்ஸ் இன் ஆல் ரெஸ்பெக்ட். ஹீ இஸ் லைக் ரெஸ்ட் ஆஃப் த, ஆனால் வந்து இது மட்டும்தான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க, ஆனால் அவருக்கு ரைட் இருக்கு, லைபிலிட்டிஸ் இருக்கு, எல்லாமே இருக்கும், ஆனால் அது வந்து சீக்ரெட்டாக வச்சிருப்பாங்க. அடுத்து மைனர் பார்ட்னர். இது எல்லாருக்கும் தெரியும், மைனர்னா யாரு, பிலோ த ஏஜ் ஆஃப் 18 இயர்ஸ். 18 இயர்ஸ்க்கு கீழே உள்ளவங்க யாராவது பார்ட்னர்ஷிப்பில் இருந்தால் அவருங்க மைனர் பார்ட்னர் சொல்லுவாங்க. ஹீ வில் கண்டினியூ டு பி ஏ மைனர் டில் ஹீ கம்ப்ளீட்ஸ் 21 இயர்ஸ். 21 வயசு ஆயிடுச்சுன்னா தான் அவர் வந்து மைனர்லேருந்து என்ன கம்ப்ளீட் ஆன வரைக்கும், அவர் வந்து 21 வயசு கம்ப்ளீட் ஆன வரைக்கும் அவர் வந்து மைனராக தான் இருப்பாங்க. அவருக்கு வந்து கார்டியன் இஸ் அப்பாயிண்டட் ஆன் பிஹாஃப் ஆஃப் ஹிஸ் ஒர்க், அவரோட ஒர்க்குக்காக ஒரு கார்டியனை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. புரியுதுங்களா, இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஸ். நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்க போகிறது ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஏ பார்ட்னர். அதாவது இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் டஸ் நாட் மேக் எனி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப் கம்பல்சரி. கம்பல்சரியாக பார்ட்னர்ஷிப்பு ரெஜிஸ்டர் பண்ணோம் அப்படின்னு இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்டில் இல்லவே இல்லை, ஆனால் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆப்ஷனல் தேவை. பட் த டிசபிலிட்டிஸ் ஆஃப் நான் ரெஜிஸ்ட்ரேஷன் விர்ச்சுவலி மேக் இட் கம்பல்சரி. அது ரெஜிஸ்டர் பண்ணலைன்னு வச்சுக்கோங்க, மக்களுக்கு வந்து அந்த கம்பெனி மேலே அந்த பார்ட்னர்ஷிப் மேலே ஒரு நம்பிக்கையே இருக்காது, அதனால அவங்க ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. ரெஜிஸ்டர் பண்ணுவோன்னா ஆனால் கம்பல்ஷன் கிடையாது, இட் இஸ் ஆப்ஷனல் அப்படின்னு சொல்கிறாங்க. வேணா செய்யலாம் இல்லைனா விட்டுடலாம், ஆனால் வந்து கவர்மெண்ட்லேருந்து நிறைய சலுகையெல்லாம் கிடைக்கணும்னா ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். இப்போ ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர், வாட் ஆர் த ப்ரொசீஜர் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன். ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபேம் வந்து ரெஜிஸ்டர் பண்ணோன்னா என்னென்ன ப்ரொசீஜர் பாருங்கள். ஸ்டேட்மெண்ட் ஷுட் பி ப்ரிப்பேர் ஸ்டேட்டிங் த ஃபாலோயிங் பர்டி, ஒரு ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணும், அது இந்த ஸ்டேட்மெண்ட்டில் எல்லாமே இருக்கணும். என்னென்ன இருக்கணும், நேம் ஆஃப் த ஃபேம், ஃபேமோட பேர் இருக்கணும்,
பிரின்சிபல் பிளேஸ் ஆஃப் த பிஸ்னஸ் முக்கியமான பிளேஸ் எங்கே பிஸ்னஸ் பண்ணுறாங்க அது நேம் ஆஃப் அதர் பிளேசஸ் வேர் ஃபேம் கேரி டவுன் பிஸ்னஸ் வேற எந்த இடத்துலாவது பிஸ்னஸ் பண்ணுறாங்களா இல்லையா அந்த இடத்தினோட பேர் நேம் அண்ட் அட்ரஸ் ஆஃப் ஆல் பார்ட்னர்ஸ் எல்லா பார்ட்னர்ஸோட பேர் அட்ரஸ் டேட் ஆன் விச் ஈச் பார்ட்னர் ஜாயின் ஆன் த ஃபேம் ஃபேமிலி எப்போ ஒவ்வொரு பார்ட்னர் வந்து ஜாயின் பண்ணாங்க அப்படின்னு அதில் இருக்கணும் த டியூரேஷன் ஆஃப் த ஃபேம் அந்த ஃபேம் அந்த பார்ட்னர்ஷிப்போட காலக்கெடு எத்தனை நாளைக்கு வந்து அது கண்டினியூ ஆகும் அப்படின்னு இருக்கணும் அப்படியெல்லாம் இருக்கிறது வந்து ஸ்டேட்மெண்ட் சைன் பை ஆல் த பார்ட்னர் இந்த ஆறத்தையும் வச்சுட்டு அந்த ஸ்டேட்மெண்ட்லையும் எல்லா பார்ட்னர்ஸும் சைன் செய்து ரெஜிஸ்டர் கிட்ட சப்மிட் பண்ணிட்டாங்கன்னா எலாங் வித் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸும் கட்டிட்டாங்கன்னா யூ கேன் ரெஜிஸ்டர் ஈஸிலி எ ஃபேம் ஒரு ஃபேம் வந்து ரெஜிஸ்டர் பண்ண முடியும் இப்போ ரெஜிஸ்டர் பண்ண வாட்டான ப்ரொசீஜர்ஸ் ரிக்குயர்ட்னா இந்த ஃபாலோயிங் ப்ரொசீஜர்ஸ் பர்டிகுலர்ஸ் எல்லாமே எழுதி ரெஜிஸ்டர் கையில் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸோட சப்மிட் பண்ணிட்டாங்கன்னு ரெஜிஸ்டர் பண்ணலாம் எனி சேஞ்ச் இந்த அபோ பர்டிகுலர்ஸ் மஸ்ட் பி கம்யூனிகேட்டட் டு த ரெஜிஸ்டர் வித்இன் 14 days அதுக்கப்புறம் இந்த ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் மாத்திட்டோ கம்பெனியோட ஃபேமோட நேம் மாத்திட்டோ எதையாவது ஒரு சேஞ்சஸ் இருந்தால் உடனே ரெஜிஸ்டாரை இன்ஃபார்ம் பண்ணிக்கணும் இதான் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் ப்ரொசீஜர் ஆஃப் பார்ட்னர்ஷிப் தேங்க்யூ